அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த மாணவர்களே, கடந்த காலங்களைப் போல் இன்றும் தரம் மூன்று தமிழ் பாடத்திலுள்ள ஒரு சுவாரஸ்யமான தலைப்பை பார்ப்போம். அதுதான் விடுகதைகள். இதனை இறுதி வரை பார்த்துவிட்டு உமது பயிற்சி புத்தகத்தில் விடுகதைகளை பிரதி செய்து அதற்கு விடைகளையும் எழுதி இப்பாடத்தில் முழுமையான அறிவினை பெற முயற்சியுங்கள். ஓகே, வாருங்கள் மாணவர்களே, விடுகதைகளை பார்ப்போம். மீன் பிடிக்க தெரியாது, ஆனால் அழகாக வலை பின்னும். அது எது? சிலந்தி. சிலந்தி. ஆம், சரியான விடை, சிலந்தி. ஒருவனை அழைத்தால் ஊரையே கூட்டுவான். அவன் யார்? காகம். காகம். காகிதத்தை கண்டால் கண்ணீர் விடும். அது எது? பேனா. ஆம், பேனை. வெரி குட். உள்ளே இருந்தால் ஓடித்திரிவான், வெளியே வந்தால் விரைவில் மடிவான். அவன் யார்? மீன். மீன், சரியான விடை. வாசலிலே வண்ணப்பூ, தினம் தினம் மாறும் பூ, தெளிவாக தோன்றும் பூ. அது எது? ரோஜா பூ. பிழையான விடை. அதுதான் கோலம். முட்டையிடும் அடை காக்க தெரியாது, கூட்டிலே குடியிருக்கும் ஆனால் கூடு கட்ட தெரியாது. அது எது? குயில். குயில். மனிதன் செய்யாத குடை, மலைக்கு பிடிக்க முடியாத குடை. அது எது? காளான். ஆம், காளான். நீர் நிறைந்திருக்கும், நெற்றியிலே கண் இருக்கும். அது எது? தாமரை. விளையாட விடை. அதுதான் தேங்காய். கத்தியின்றி இலைகளை வெட்டும். அது எது? வெட்டுக்கிளி. ஆம், வெட்டுக்கிளி பேரிலே உள்ளது. ஆயிரம் நூற்பின்னலை அள்ளி அள்ளி தின்னலாம். அது எது? இடியாப்பம். ஆம், இடியாப்பம். வெரி குட். நெருப்பில் பட்டு சிவந்தவனுக்கு நீண்ட ஆயுள். அது எது? விளக்கு. இல்லை மாணவனே, அதுதான் செங்கல். ஒளி கொடுக்கும் ஆனால் விளக்கல்ல, சூடு கொடுக்கும் நெருப்பல்ல. அது என்ன? சூரியன். வெரி குட், சூரியன். வால் உண்டு, உயிர் இல்லை, அங்கும் இங்கும் பறப்பான். அவன் யார்? பட்டம். ஆம், பட்டம். ஓகே மாணவர்களே, இப்பாடம் உங்களுக்கு படிப்பதற்கு இரசனையாக இருந்திருக்கும் என நினைக்கின்றேன். இன்னும் ஒரு பாடத்தினூடாக மீண்டும் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.